வெல்கம் டு டெக் கிளப். இந்த வீடியோ ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்க போதுங்க. என்ன பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் வயரிங் ஏற்படுத்துகிற பொருட்கள் மற்றும் கருவி சம்மந்தம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஒன் வே சுவிட்ச் வச்சு லைட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சொக்கோட் அவுட்லெட்டை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவுமே ஒரு பேசிக்கானது. ஸோ ப்ராக்டிக்கல் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் வேலையாக இருந்தாலும் முதல்ல தெரிய வந்து டயக்ராம். ஸோ அந்த டயக்ராமை யார் ஈஸியாக பண்ணிடுறாவோ அவருக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் ப்ராக்டிக்கல். இது எல்லாராலுமே ஈஸியாக பண்ணிட முடியாது, பட் ஈஸியாக பண்ணுறவங்களுக்கு ப்ராக்டிக்கல் லேசாக இருக்கும். இதில் நான்கு பகுதிகள் இருக்குது, உங்களுக்கு நான் என்னென்னு சொல்லிடுறேன். இது டிஸ்ட்ரிபியூட் பாக்ஸ், டிபி பாக்ஸ், இது லைட், இது ஒன் வே சுவிட்ச், இது சொக்கோட் அவுட்லெட். ஸோ இதான் நம்மளோட முக்கியமான நாலு பகுதிகள். இது நியூட்ரல் பஸ் பார், இது எர்த் பஸ் பார், இது ஜங்ஷன் பாக்ஸ். இதான் நம்மளோட முக்கியமான பகுதிகள் நம்ம இந்த படத்தில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ளக்குக்கு கனெக்ஷன் பண்ண போகிறோம். அதிலே முக்கியமாக ஃபஸ்ட்டு ஏர்த்தை கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த இ பகுதியில் காட்டுறது தான் ஏர்த். ஸோ ஏர்த் பஸ் பார்லேருந்து ஏர்த்தை கொண்டு போய் அங்கே கனெக்ட் பண்ணிடணும். நம்ம இப்போ ஏர்த்தை கனெக்ட் பண்ணியாச்சு. ஏர்த் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், சொக்கோட் அவுட்லெட் பின்னாடி நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஈந்த பகுதி தான் ஏர்த் இருக்கும். ஸோ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த ஏர்த் பஸ் பார்லேருந்து டிரெக்டாக நம்ம நிலத்துக்கு நம்ம அந்த ஏர்த் கம்பியை அடிச்சிடணும். அடுத்ததாக சி சிக்ஸ் எம்சிபி, அதாவது ஆர்எம்பியர் எம்சிபிலேருந்து லைவ் வயரை நம்ம சொக்கோட் அவுட்லெட்டு கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம லைவையும் கனெக்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஏர்த் லைவ் நியூட்ரல். ஸோ மூன்றுக்குமே எந்தெந்த கலர் வயர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம லைவுக்கு ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கோம், ஏர்த்துக்கு க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்கோம். அடுத்ததாக ஸோ நியூட்ரலுக்கு நம்ம போன மாதிரி சொன்ன மாதிரி ப்ளூ கலர் யூஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம நியூட்ரலையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த நியூட்ரல் அப்படியே ஆர்சிசிபிலிருந்து நம்ம இந்த பஸ் பாருக்கு நியூட்ரல் கனெக்ஷன் வந்திருக்கும். அதை அடுத்த வீடியோவில் நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதிலிருந்து நம்ம அடுத்த லைட்டுக்கு எப்படி லூப் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட் பாக்ஸ்லேருந்து லைட்டுக்கு தூரம் குறையும் அப்படின்னு சொன்னால் டிரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பாக்ஸ்லேருந்து எடுத்துடலாம். இப்போ சொக்கோட் அவுட்ல இருந்து லைட்டுக்கு கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக சொக்கோட் அவுட்லேருந்து முதல்ல எடுத்துடணும். ஸோ கிட்ட, அதாவது குறைந்த தூரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ லைட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சில முக்கியமான விடயங்களுக்கு அதை நான் சொல்லிடுறேன். எப்போவுமே நியூட்ரல் வயர் டிரெக்டாக லைட்டோட கனெக்ட் ஆகிருக்கணும். அடுத்ததாக லைட் வயரை மாத்திரம் தான் வெட்டி இடையில சுவிட்சை பயன்படுத்தணும். அது ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம லைவுக்கு தான் சுவிட்ச் பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேருந்து வர கரண்ட் இங்கே கட் ஆயிரும். ஸோ நம்ம ஈஸியாக அந்த லைட்டை கலத்தி மீண்டும் மாற்றுறது. ஸோ இங்கே என்ன வேலைனாலும் பார்த்துக்கலாம். நம்ம நியூட்ரலுக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வர கரண்ட் வந்துட்டு இங்கே பிளாக் ஆகும். ஸோ அந்த டைமில் ஹோல்டரையும் தாண்டி தான் கரண்ட் இங்கே பிளாக் ஆகிருக்கும். இந்த டைமில் நம்ம லைட்டை கலத்துக்குள்ளேயோ இல்லை வேறு எதை வேலை செய்யக்குள்ளேயோ நமக்கு கரண்ட் அடிக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போதுமே கட்டாயமாக எம்சிபிக்கு பிறகு வர லைவ் வேலை தான் சுவிட்சை கனெக்ட் பண்ணணும். இது ரொம்பவுமே முக்கியமானது. ஸோ இப்போ நம்ம வந்து நியூட்ரலை லூப் பண்ணி டிரெக்டாக லைட்டோட கனெக்ட் பண்ணிடணும். நான் சொன்ன மாதிரி எப்போதுமே லைவ் வயருக்கு மாத்திரம் தான் சுவிட்சை பயன்படுத்தணும். இப்போ நியூட்ரலை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம நியூட்ரலை கனெக்ட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி டிரெக்டாக எப்போதுமே லைட்டுக்கு டிரெக்டாக நியூட்ரலை கனெக்ட் பண்ணிடணும். அடுத்ததாக லைவ் வயர் எடுத்து இங்கே ஒரு லைவ் வயரை கொடுத்துட்டு இதிலிருந்து லைவ் வயரை கொண்டு இங்கே கொடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, சுவிட்சால் அந்த லைட்டை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதால் கட்டாயம் இந்த சுவிட்சை ஸ்ட்ரைட்டாக வர லைவ் வயரை கட் பண்ணி இடையில சுவிட்சு கொடுக்க போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதை நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம லைவ் வயரையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இந்த சுவிட்ச் இல்லாட்டி பார்த்தோம்னா இந்த லைவ் வயர் டிரெக்டாக லைட்டுக்கே போகுது. நம்ம இந்த இடத்த கட் பண்ணி சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நம்ம ஹோல்டரில் பின்னாடி நியூட்ரல் லைவ்னு போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம எந்த இடத்த நியூட்ரலையும் எந்த இடத்த லைவையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சுவிட்சிலையும் அதே மாதிரி தான், பின்னாடி லைவ் நியூட்ரல்னு போட்டிருக்க மாட்டாங்க. ரெண்டு போட்டிருக்கும். நம்ம ரெண்டு லைவுமே கொண்டாந்து எந்த இடத்த வேணாலும் பொருத்திக்கலாம். ஸோ நம்ம ட்ராயிங்கில் பார்த்த மாதிரி செஞ்சிடலாம். முதலாவது வந்துட்டு நான் ட்ராயிங்கில் விளங்கப்படுத்தின மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொக்கோட் அவுட்லெட்டுக்கு தான் வயரிங் பண்ணணும். ஸோ அதை பண்ணிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ஏர்த் வயரை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஏர்த் வயர் போட்டாச்சு. அடுத்ததாக வந்துட்டு நம்ம லைவ் வயரை போட்டுடலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைவ் வயருக்கும் நியூட்ரல் வயருக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் நமக்கு. ஏன் அப்படின்னா, லைவ் வயருக்கு வந்துட்டு உள்ளுக்கு ப்ரௌன் கலரில் இருக்கும் கோட். ஸோ நியூட்ரல் வயருக்கு ப்ளூ கலரில் இருக்கும். நம்ம ப்ரௌன் கலர் இருக்கிறது யூஸ் பண்ணணும்.
ஸோ நம்ம லைவையும் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்த செய்ய வேண்டியது நியூட்டன். ஸோ நம்ம மூணையுமே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது வந்துட்டு ஏர்த் வயர், இது லைட், இது நியூட்ரல். ஸோ நம்ம இது சொக்கோட் அவுட்லெட்டுக்குரிய செட்டப் செஞ்சுருக்கோம். அடுத்த வந்துட்டு இதுலேருந்து லூப் பண்ணி நம்ம லைட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு லைவ் வயர் இருக்குது. ஸோ வந்துட்டு லைவில் இருந்தால் லூப் பண்ணி நம்ம லைட்டுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ லைட்டுக்கு கொடுக்குறத கட் பண்ணி சுவிட்ச் போட போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இங்கேருந்து நம்ம லைவிலிருந்தே லைட்டுக்கு எடுத்துடலாம். ஸோ இந்த வயரு தான் கரண்ட் வரப்போகுது. ஸோ அங்கேருந்து அடுத்த வயரை கட் பண்ணி நம்ம லைட்டுக்கு போட போகிறோம். இந்த இடத்து சுவிட்ச் வரும். ஸோ ரெண்டுமே சுவிட்சுக்குரிய கனெக்ஷன் தான். நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா லைட் பார்த்தோம். இப்போ லைட் கனெக்ஷன் செஞ்சாச்சு. இப்போ அடுத்த வந்துட்டு நியூட்ரலுக்குரிய வயர் எடுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம லைஃப் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிடலாம். நியூட்ரல் எப்போவுமே வந்துட்டு லைட்டுக்கு டிரெக்டாக கனெக்ட் பண்ணணும். இங்கேருந்தே நம்ம லூப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கிறது வந்துட்டு நான் ப்ளூ கலர் இருக்க நியூட்ரலும் ப்ரௌன் கலர் இருக்க லைவ் ஆகிருக்கு. ஸோ லைவை கட் பண்ணி இடையில சுவிட்ச் போட போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை சரியாக லூப் ஸோ இப்போ வந்து நம்ம இதை சரியாக பிணைச்சிட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நியூட்ரலோட நியூட்ரல் லைவோட லைவ் பிணைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லைவை கட் பண்ணி இங்கே சுவிட்ச் போடுறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம இங்கே வந்துட்டு வயரை சிங்கிளாகவே எடுத்துடணும். ஏன்னா இங்கே மடித்த மாதிரி மடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே லூப் இருக்கிறதால ரெண்டு வயரமே சேர்த்து இணைச்சோம் அப்படின்னாலே ரெண்டு வயரை தடிப்பத்துக்கு வந்துடும். ஸோ இந்த ரெண்டு வயருமே நான் கட் பண்ண வச்சுருக்கேன். எப்படின்னு நம்ம கட் பண்ணி காட்டுறதுக்கு நம்மளை சரியான அளவுக்கு அங்கே வயர் இருக்கும், அதை எடுத்து நம்ம பயன்படுத்தணும். ஆனால் நான் சும்மா கட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த வயரை விட்டுருக்கேன். ஸோ இது நியூட்ரல், இது ரெண்டையுமே பிணைச்சிடணும்.
ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம வயரிங் பண்ணியாச்சு, அடுத்து வந்துட்டு அந்தந்த இடத்த சரியான பொருளை கூட்டினாச்சு. ஸோ இடத்த சுவிட்ச் வரும், இந்த இடத்த வந்துட்டு ஹோல்டர், இந்த இடத்த வந்து சாக்கெட் அவுட்லெட். ஸோ சாக்கெட் அவுட்லெட்டுக்கு மூன்று மெயின் சரியாக இருக்குது, எர்த் வயர் இருக்குது, அடுத்து வந்துட்டு லைவ் வயர், அடுத்தது நியூட்ரல். ஸோ வந்துட்டு நான் நியூட்ரல் வந்துட்டு நியூட்ரல் பஸ் பாரில் எடுத்துருக்கேன். ஸோ எர்த்தையும் எர்த் பஸ் பாரில் கொடுத்துட்றேன். லைவாக மட்டும்தான் நம்ம எம்சிபிக்கு அதில் எடுக்கணும். ஸோ இதுதான் முக்கியமான செக்ஷன். நம்ம நியூட்ரல் வேற நியூட்ரல் பார்லையும் லைவ் வேற எம்சிபியோட கனெக்ட் பண்ணிடணும். நம்ம பிளேயாக கனெக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ வந்துட்டு ஸோ இதை இழுத்து பார்த்துடணும். அடுத்தா வந்துட்டு இது நியூட்ரல். ஸோ நியூட்ரல் பஸ் பாரில் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இது வந்துட்டு எர்த் பார். ஸோ எர்த்து எர்த் பாரோட கனெக்ட் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான் இந்த கனெக்ஷன். இதுதான் முக்கியமான கனெக்ஷன். இப்போ வந்துட்டு நம்ம எர்த் பார்லேருந்து அது அப்படியே நிலத்துக்கு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாக்கெட் அவுட்லெட்டில் போட்டுடணும். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எர்த் நியூட்ரல் லைஃப் மூணுமே சரியாக இருக்கும். ஸோ நம்ம அந்தந்த வயரை சரியான இடத்துல போட்டுடணும். ஸோ அடுத்து நான் வந்துட்டு லைவ் வயரை போட்டுடணும். ஸோ அடுத்து வந்துட்டு எர்த் வயர். ஸோ போட்டிட்டு எழுத்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஹோல்டரை போட்டுடலாம். ஹோல்டரில் வந்துட்டு இந்த இடத்து நியூட்ரல் லைவ் எந்த இடத்துமே கிடையாது. ஸோ வந்துட்டு நம்ம எங்கே வேணால் நியூட்ரலில் போட்டலாம், எங்கே வேணால் லைவை போட்டலாம். ஸோ ஸோ தனித்தனி இடத்துல போட்டணும். ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம சுவிட்சை கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டுமே லைவ் வேர் தான். ஸோ ஒன்றில் கரண்ட் வரப்போது, ஒன்று லைட்லேருந்து வரும். ரெண்டுமே கனெக்ட் பண்ணோம் அப்படி சொன்னால் சரியாக இருக்கும். இப்போ நாங்கள் 2K சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம், அதில் ஒன்றை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆச்சு. ஸோ நம்ம இந்த சுவிட்சில் மட்டும்தான் லைட்டை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.